ஹலோ வியூஸ் நண்பறிவு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, என்பிடிஎல் கவர்மெண்ட் ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்க்கான என்ரோல்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த செமஸ்டர் எப்போ நடக்கும்னா, ஜனவரி டு ஏப்ரல் வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் இந்த கோர்ஸஸ் வந்து நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எதுவுமே காஸ்ட் கிடையாது, ஃப்ரீ தான். நீங்கள் எக்ஸாம்ஸ் மட்டும் பே பண்ணால் போதும். இதுக்கான எக்ஸாம்ஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ வந்து என்ரோல்மெண்ட் லாஸ்ட் டேட்டு, எப்போ கிளாஸ் ஆரம்பிக்குது, எப்போ கிளாஸ் எண்ட் ஆகுது, தென் வந்து வீடியோ லிங்க்ஸ் வந்து எதில் வரும் ஓகேங்களா, எப்போ இப்போ இது பண்ணலாம், எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு டென்டேட்டிவ் ஷெடியூல் ஒன்று அனௌன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு பொறுத்தவரைக்கும் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் அப்டேட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மறக்காமல் வச்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம என்பிடிஎல் ஆன்லைன் கோர்ஸ்க்கான டைம் லைன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் பார்ப்போம். இது கோர்ஸ் வந்து டூரேஷன் பார்த்திங்கன்னா 4 வீக்ஸ் இருக்குது, 8 வீக்ஸ் இருக்குது, தென் 12 வீக்ஸ் இருக்குது. 4 வீக்ஸ் 8 வீக்ஸ் மட்டும் 2 செட்டாக நடக்குது. தென் எப்போ இது என்ரோல்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ், 8 வீக்ஸ் அண்ட் 12 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் வந்து நவம்பர் 9th ஆரம்பிச்சிருச்சு. இது என்னைக்கு முடியுதுன்னா ஜனவரி 25th அன்றைக்கு முடியுது. கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜனவரி 18th ஸ்டார்ட் ஆகுது, பிப்ரவரி 12th வந்து முடியுது. தென் வந்து எக்ஸாமோட டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் 21 வந்து ஃபஸ்ட்டு செட் வந்து நடக்குது. தென் வந்து எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ பண்ணோம்னா ஜனவரி 7th வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும். இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி 8th லாஸ்ட் டேட்டு. நீங்கள் எக்ஸ்டெண்டட் டைம் வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மல் டைமில் பண்ணி 1000 ருபீஸ் தான், எக்ஸ்டெண்டட் டைம் பண்ணிங்கன்னா 1500 ருபீஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனல் சார்ஜஸ்ஸு. பிப்ரவரி 12th வரைக்கும் லாஸ்ட் டேட்டு. இன்கேஸ் நீங்கள் எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா பிப்ரவரி 12th நீங்கள் கேன்சல் பண்ணிடணும். தென் இதே வந்து உங்களுக்குனா செகண்ட் செட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் 9th ஸ்டார்ட் பண்ணி என்ரோல்மெண்ட்டு பிப்ரவரி 15th வரைக்கும் என்ரோல்மெண்ட் பண்ணலாம். தென் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 15th ஸ்டார்ட் ஆகி மார்ச் 12 வந்து எண்ட் ஆகும். எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலில் 24 அண்ட் 25 வந்து நடக்கும். தென் எக்ஸாம்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஜனவரி 7th மார்ச் 8th வரைக்கும் உங்கள் எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இது எக்ஸ்டெண்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மார்ச் 12 வரைக்கும் எக்ஸ்டெண்டோட. நீங்கள் எக்ஸாம் இன்கேஸ் நீங்கள் எழுதலைன்னா மார்ச் 12 நீங்கள் விட்ரா பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் டேட்டாஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் அப்ளை பண்ண இதில் நீங்கள் வேலிட் ப்ரூஃபோட தான் நீங்கள் வந்து இது வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதுவும் இதில் கொடுத்துருக்க டேட்டாஸ் பண்ண, அதாவது எஸ்சிஎஸ்டி கேட்டகரி இந்த ப்ரூஃபு அண்ட் டிசபிலிட்டி ப்ரூஃப் இது மட்டும் தான் நீங்கள் மாற்ற முடியும். நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். தென் இதோட ஹால் டிக்கெட் அண்ட் இ சர்டிஃபிகேட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னா உங்களுக்கு மார்ச் 21 எக்ஸாம்ஸ் வந்து மார்ச் 10th வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகும். இ சர்டிஃபிகேட் வந்து ஏப்ரல் 15th. தென் அதே ஏப்ரல் 24 அண்ட் 25 எக்ஸாம்ஸ் வந்து ஏப்ரல் 15th ஹால் டிக்கெட் வரும். இ சர்டிஃபிகேட் வந்து மே 15th வந்து இ சர்டிஃபிகேட் கிடைக்கும். தென் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா மார்ச் 21 எக்ஸாம் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அது பிப்ரவரி 8th வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணி 1000 ருபீஸ் தான். அதுக்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் டைமோட 1500 ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாவது சர்டிஃபிகேட் சரி எக்ஸ்டென்ஷன் டைமில் ரிலீஸ் பண்ணிங்கன்னா 500. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன் 1000 ருபீஸ், நீங்கள் லேட்டாக இருந்தால் 1500. அது எஸ்சி எஸ்டி கட்டினீங்கன்னா உங்களுக்கு 500 ருபீஸு, நீங்கள் லேட்டாக கட்டினீங்கன்னா 500. இதுவே எஸ்சி எஸ்டி வித் பிடபிள்யூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 தான். உங்களுக்கு லேட்டாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 750. தென் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஃபேக்கல்ட்டிக்கு சேர்த்து இருக்குது. இது ஃபேக்கல்ட்டிக்கு போகும்போது ஜென்ரல் ப்ளஸ் வந்து எஃப்டிபி சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு வந்து 100+1000 வரும். அதாவது 100 வந்து எஃப்டிபிக்கு, ஜென்ரல் வந்து 1000 ருபீஸ் எக்ஸாமுக்கு. அப்போ லேட்டாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு 1600 ஆகும். அதே எஸ்சி எஸ்டிக்கு வந்து 600, நீங்கள் லேட்டாக கட்டினா 1100 வந்துடும். எஸ்சி எஸ்டி வித் பிடபிள்யூ வந்து 350, இன்கேஸ் லேட்டாக கட்டினீங்கன்னா 850 வந்துடும். உங்களுக்கு ஜென்ரல் கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்பிடிஎல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஐடி மூலியமாக தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. 7 IIT இது ஃபுல்லாக இ ஆன்லைன் ப்ரோக்ராம் தான். ஆன்லைன் வெப்பில் தான் வீடியோஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்னா swagam.gov.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு டீட்டெயிலாக வரும். என்ரோல்மெண்ட் எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு. தென் இந்த எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கோர்சஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நீங்கள் மேக்ஸிமம் 6 எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஒரு நாளைக்கு வந்து 2 எக்ஸாமு, மொத்தம் வந்து உங்களுக்கு 3 டேட் கொடுத்துருக்காங்க. உங்கள் செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 to 12 இருக்குது, 2 to 5 இருக்குது. இந்த 3 நாள்லையுமே உங்களுக்கு மெயில் ஐடி வந்து டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுறது தவிர்க்கணும். ஒரே ஒரு மெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா இன் கேஸ் டிஃப்ரெண்ட் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேறு வேறு லொக்கேஷன்ஸ் இருக்கும், எக்ஸாம்ஸ் எழுது கஷ்டமாக போயிடும். எலிஜிபிலிட்டி கேட்டகரி இங்கே வந்து இப்போ யூஜி பிஜி வந்து நீங்கள் செகண்ட் இயர் படிக்கிறவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். மீ யாரும் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் வந்து இன்கேஸ் அந்த ஒர்க்கிங்காக இருந்தால் அதெல்லாம் ஒரு கஷ்டம். நீங்கள் ஃபேக்கல்ட்டி தென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். தென் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் அப்லோட் பண்ணால் வித்தல்ட் ஆயிரும், உங்களுக்கு வேலிட் ஆகுது. தென் அட்மிட் கார்டு வந்து த்ரூ வந்து அவங்க ஆன்லைனில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். வேறு எதுலையுமே உங்களுக்கு ஹார்ட் காப்பியோ எதுவும் அனுப்ப மாட்டாங்க. உங்களுக்கு சென்டர்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கு பார்த்து தான் உங்களுக்கு போடுவாங்க. நீங்கள் மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும் அதில் இது பண்ண முடியாது. தென் இப்போ இன்கேஸ் நீங்கள் எக்ஸாம்ஸ் விட்டுட்டிங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமும் இதுக்காக வைக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து
நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இது எல்லா டிசிஷனும் கம்ப்ளீட்டாக என்பிடிஎல் கோஆர்டினேட்டர்ஸோட ஃபைனல் டிசிஷன் தான், வேறு யாராலும் இது பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸாமுக்கு கால்குலேட்டர், மொபைல் ஃபோன், ரிஸ்ட் வாட்ச் இதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. தென் வந்து நீ எக்ஸாம்ஸ்க்கான எல்லா நியூஸஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருவாங்க. தென் வந்து நீங்கள் ஏதாச்சும் லேட் ஆகிடுச்சு, எரர், இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம், அந்த இஷ்யூஸில் எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது. அதுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிள், குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே நீங்கள் அசைன்மெண்ட்ஸு தென் டெஸ்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். நீங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லா கைட்லைன்ஸும் கவர்மெண்ட் மட்டும் தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ்ஸு இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் கோர்ஸஸ் ஸ்டார்டிங் டேட்டு, ஒவ்வொரு வீக்ஸ் ஸ்டார்டிங் டேட், எண்ட் டேட்டு, 4 weeks, 8 weeks, 12 weeks, 4 weeks செகண்ட் செட்டு, தென் 8 weeks செகண்ட் செட் கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸாமினேஷன் டேட்டு இதில் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், என்ரோல்மெண்ட்டு. தென் எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இன்னும் எதுவும் ஓப்பன் ஆகலை, தென் அதனால் அது நாட் இட் அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் பண்ண கோர்ஸ் ஐடி, டிசிப்ளின், கோர்ஸ் நேமு, தென் யார் எடுக்கிறா, எந்த இன்ஸ்டியூஷன், எவ்வளோ டூரேஷனு, தென் வந்து எந்த கோஆர்டினேட்டர் எந்த இன்ஸ்டியூஷனில் கோஆர்டினேட் பண்ணிக்கிறாங்க, என்ன டைப்பு, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுது, தென் கோர்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் எப்போ, எக்ஸாம் என்ரோல்மெண்ட் எப்போ பண்ணணும், தென் அதுக்கான லிங்க்கு, உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இது நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் அட்டாச் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது அடிஷ்னலாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் சப்ஜெக்ட்ஸ்னால் கூட இதில் கம்ப்ளீட்டாக குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்டோட கோர்சஸும் இதில் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக இதில் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் நீங்கள் நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். இது எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை தவிர, அது யூஜி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை தவிர இது எல்லாருமே இது வந்து அட்டன் பண்ணலாம். நீங்களா இது எல்லாருமே கண்டிப்பாக இதில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் பண்ணலாம். உங்களுக்கு என்ரோல்மெண்ட்டுக்கு ஃப்ரீ தான், சர்டிஃபிகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு, அதாவது எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து காசு 1000 rupees. நீங்கள் லேட்டாக ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் 500 extra வரும். நீங்கள் டைமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. இப்போ எந்த வெப்சைட்டில் இது பண்ணணும்னா நீங்கள் SWAYAM.govern.in/NPTEL இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன டாபிக் தேவையோ அந்த டாப்பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மெயிலில் வரும். தென் இதே இதை NPTEL இந்த இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஆக்சுவலாக வந்து NPTEL வந்து இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, மெடிசன், ஆர்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்கள் இதே லிங்க்கில் போயிட்டு நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறு ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். தேங்க்யூ.